ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி பூண்டு கொழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பேன் கடாய் வச்சுங்க, எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிங்க, பூண்டு ஒரு கை போட்டுங்க, மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுங்க, சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுங்க, வெந்தயம் அரை டேபிள் ஸ்பூன் போட்டுங்க. அது எல்லாத்தையும் நல்லா வெங்காயம் ஒன்று கட் பண்ணி போட்டு நல்லா ஃப்ரை வதக்கிடுங்க. வதக்கிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போடுங்க, அதையும் நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிருங்க. நல்லா திக்காகவே அரைச்சிருங்க. அரைக்கும்போது வந்து தக்காளி ஒன்று பச்சையாகவே கட் பண்ணி போட்டு அரைச்சிங்க. அதுக்கப்புறம் புளி ஒரு லெமன் சைஸ் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து திருப்பி கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுங்க. கடுகு போட்டு அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு போட்டுங்க, வெந்தயம் அரை டேபிள் ஸ்பூன் போட்டுங்க. அதை கொஞ்சம் அப்படியே நல்லா ப்ரௌனாக ஆகிற மாதிரி வறுத்துட்டு அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிங்க. கருவேப்பிலையும் பொரிஞ்சு வரும். அப்போ நான் ரெண்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை கட் பண்ணி அதை போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் பூண்டு கொஞ்சம் பொரிச்சு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிங்க. ஏன்னா பூண்டு குழம்புனால பூண்டு போடணும். ஸோ அது அப்புறம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூனு, அது ரெண்டுத்தையும் நல்லா எண்ணெயிலே அப்படியே வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணி அப்படியே எண்ணெயிலே வதக்குங்க. தண்ணியெல்லாம் ஊற்றாமல் அப்படியே வதக்குங்க, எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இது நல்லா கொஞ்ச நேரம் அந்த தக்காளி பச்சையாக இருக்கிறதுனால நம்ம வதக்குறோம். எண்ணெய் பிரிஞ்சு வருது. ஸோ இந்த புளி ஊற வச்சுருக்கோம்ல, அதை கரைச்சிட்டு திப்பி இல்லாமல் ஆட் பண்ணிங்க. அது கூட தண்ணி இன்னும் வேணால் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். நான் வந்து ஜார் கழுவின தண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறம் உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிங்க. நல்லா கிளறி விட்டு கொதி நல்லா வந்தவொடனே ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க பூண்டு குழம்பு ரெடி.